கதலும் பண்ணுச்சு பாட்டும் கேட்டுச்சு நான் எதுதான் பண்ணுது அப்படின்னா போய் படிடா படிச்சு போடுச்சு நான் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போடலாமா ஓகே அண்ணா அண்ணா இப்போ நம்ம எதை பத்தி வீடியோ போடலாம் நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு ரோபோட் வந்திருக்குல்ல அத பத்தி வீடியோ போடலாம் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வீட்டுக்கு ஒரு புது ரோபோட் வந்துட்டு அதுதான் பார்க்க போறோம் இதுதான் எங்க வீட்டுக்கு வந்திருக்க புது ரோபோட்டிக் வாக்கம் கிளீனர் இதோட பார்ட்ஸ் பத்தி இப்போ பார்க்கலாம் இப்போ இதோட பேக் சைடுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதோ இது சார்ஜர் இது ஒரு சார்ஜர் ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பின்னாடி இருக்கிறது பார்க்கலாம் இங்க ஒரு வீல் கொடுத்துருக்காங்க இதோ இங்க ஒரு வீல் கொடுத்துருக்காங்க அப்புறமா ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க அப்புறமா ஒரு பிரஷ் சக் பண்றதுக்காக ஒரு பிரஷ் ரிமோட்ல நீங்க ஆட்டோங்கள பார்த்தா நைக்குங்களா ஜம் மெனு உட்கார்ந்துட்டு வேலை செய்யலாம் வெறும் அதுவாகவே சார்ஜர்ல போய் உட்கார்ந்துக்கும் இப்போ ஒரு மூணு சென்சார் கொடுத்துருக்காங்க அப்புறமா ரொட்டேட்டிங் வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க அது ஃபேன் பட்டன் இருக்கும் அதில் எவ்வளோ ஃப்ரீடம் வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதோ இங்கே ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்கும் இதோ இங்கே ஸ்விட்ச் இருக்கும் இது ஆன் ஆஃப் பட்டனு இது டைரக்டா கூட நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம் ஆன் பண்ணா ஆன் ஆயிடுச்சு இது டைரக்டா கூட சார்ஜ் போட்டுக்கலாம் இது டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க அப்புறமா உள்ளுக்குள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்ல இதுல வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் இதுல டஸ்ட் எல்லாம் வந்து ஃபில் ஆயிடும் இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு அப்புறமா இது வந்து ஆட்டோ இது ஹோம் ஹோம் எதுக்குன்னா அதோட சார்ஜர்ல போய் அதுவா ஃபிட் ஆயிருக்கும் ஹோம்ல ஆட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இதுல சைடு பேக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறமா இது வந்து கார்னர்ஸ் கிளீன் பண்றதுக்கு இதோ கார்னர்ஸ் கிளீன் பண்ணா கார்னர்ஸ் கிளீன் பண்ணும் இது இது வந்து டைமர் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த டைமரை இது பண்ணி வைக்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனு அப்புறமா இது சரௌண்டிங்கை மட்டும் சுற்றும் அப்புறமா இது வந்து கிளாக்கு பிளானு அப்புறமா ஃபேனு உள்ள இருந்து டஸ்ட் பாக்ஸ் எடுத்தாச்சு
இது எவ்வளோ டஸ்ட்டை க்ளீன் பண்ணியிருக்குன்னு பாருங்க. நிறைய டஸ்ட் எடுத்துக்கு பார்த்தீங்களா. இதில் உள்ள வந்து ஒரு மாப்பிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. அது வழியாக தண்ணி தெளிக்கும். இது அதை தொடச்சு விடும். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணுவோம், பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இதோட ஃபங்க்ஷன்ஸு பாசிட்டிவிட்டி தான் பார்த்தோம். இப்போ அதில் இருக்க ட்ராபேக் என்னன்னா அது பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் எடுக்காது. இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தக்ஷே, உங்கள் ஹரீஷ். இப்படிதாங்க எங்கேயாச்சும் ஓடி போயிடுவான். தேங்க்யூ.